ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான, அநேக பெண்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செய்தி. இது வீட்டுக்கு வீடு சில நேரங்களில் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கிற போது உடனடியாக நம்ம அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு இதைத்தான் சந்தேகப்படுறோம். ஆக இது என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்மறை சக்திகள் அப்படின்னு சிலவற்றையெல்லாம் நம்ம நம்புகிறோம். பில்லி, சூனியம், கண் திருஷ்டி அப்படிங்கிறதெல்லாம் சில நேரத்தில் நம்புகிறோம் தானே. அப்போ இதை வந்து நீங்களே இன்னொருத்தர் உதவி இல்லாமல் வீட்டிலையே ஒரு விஷயம் செஞ்சால் இந்த எதிர்மறை சக்திகள் இருந்தால் போயிடும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இப்போ பேச போகிறோம். இது வந்து என்னமோ வந்து மூட நம்பிக்கை, நம்ம ஊரில் மட்டும்தான் இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. பெரிய பெரிய விஞ்ஞான முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நாடுகளில் கூட இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள், இப்படிப்பட்ட நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் இன்னமும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதான் அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா அவங்களும் ஒவ்வொரு விஷயத்தை நம்புகிறாங்க, ஜப்பானில் ஒரு விஷயத்தை நம்புகிறாங்க, சீனாவுக்கு போனீங்கன்னா அவங்க எக்கச்சக்கமான விஷயங்களை நம்புகிறாங்க. இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதிர்மறை தடைகள், முன்னேற்றத்திற்கு தடைகள், தேவையற்ற நாம் எந்த தப்பும் பண்ணாமல் சில நேரங்களில் நமக்கு சில சிக்கல்கள், இடைஞ்சல்கள் வருது, இதையெல்லாம் எப்படி நம்ம சமாளிக்கிறது இப்படிங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்குது. இப்போ உதாரணமாக ஒரு வீட்டுக்குள்ளே நல்லது நினச்சி எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் ஃபைனல் ரிசல்ட் பார்த்திங்கன்னா கெடுதலாக வரும். சில பேர் பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணி 6 மாதம் 1 வருஷம் ஆயிருக்கும், 2-3 முறை குழந்தைகள் கருத்தடை, அதுவாகவே சில நேரத்தில் கரு தங்காமல் களைஞ்சு போயிருக்கோம். சில நேரத்தில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு பெரிய முயற்சி எடுத்து ஒரு ஆஃபீஸ் எல்லாம் போட்டு அதுக்குண்டான பணத்தை எல்லாம் பேங்க்கில் லோனில் கடனை வாங்கி ரெடி பண்ணி கிட்டத்தட்ட எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளில் அது டமால்னு உடஞ்சி போகும், நின்று போயிடும். அது எதிர்பார்க்காத ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு விஷயமாக அந்த தடைகள் வந்து நிற்கும். என்ன உழைத்தாலும் முன்னேற முடியுதா அப்படின்னு சில பேர்கள் மனசில் சில கேள்விகள் இருக்கத்தான் இருக்குது. நாம் என்ன கொஞ்சமாக கஷ்டப்படுறோம், கொஞ்சமாக உழைக்கிறோம், நமக்கு மட்டும் ஏன் முன்னேற்றம் வரலை இப்படின்னு சில நேரங்களில் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிற போது தான் யாராவது ஏதாவது தேவையற்ற எதிர்மறை சக்திகளால் நம்மளை கட்டி போடுறாங்களோ அப்படின்னு நம்ம நம்ப வேண்டிய அவசியத்துக்கு வர்றோம். இது உண்மையா அப்படிங்கிறதும் பொய்யா அப்படிங்கிறதும் அவங்கவங்க மனசுக்கு விட்டுறேன். நான் கட்டாயப்படுத்தி இது உண்மையென்றும் சொல்ல வரல, கட்டாயமாக இது பொய்ய இதை நம்பாதீங்கன்னு சொல்ல வரல. தேவைப்படுகிறவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள், நம்பிக்கை உடையவர்கள் இதை தெரிந்து கொள்ளுங்கள். இதில் பொதுவாக சொல்ல போனீங்கன்னா இதை எப்படி, அதாவது இப்படிப்பட்ட ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலைகளை குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களே பேச முடியலையே, இது இறுக்கமான சூழ்நிலையாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் எப்படி நம்ம உடைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக ஒரு விஷயம் இருக்குது. அதாவது மாதத்துக்கு ஒரு நாள் அஷ்டமி தேதி வருகிற அன்றைக்கு, அது தேய்பிரையாகவும் வரும் வளர்பிறையிலையும் வரும், நீங்கள் 2 திதிகளையுமே பயன்படுத்தலாம். குறிப்பாக பெண்கள் இதை செய்யணும். இந்த அஷ்டமி திதி வருகிற அன்னைக்கு மாதத்தில் 2 நாட்கள் பெண்கள், நீங்கள் அந்த நேரத்தில் மென்சஸ் ஆகிருக்கக்கூடாது, மாதவிடாய் போயிருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட நிலைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா, குளிச்சுட்டு சாம்பிராணி போடுற பழக்கம் நம்ம வீடுகள் எல்லா இடத்துல இருக்கும், அதுக்குன்னு ஒரு சாம்பிராணி கரண்டி எல்லாம் வச்சுருப்போம். இப்போ நான் சாம்பிராணி போட சொல்லுறவங்கள, அந்த சாம்பிராணி கரண்டியில் வழக்கமாக சாம்பிராணி போடுறதுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் இந்த சிரட்டையெல்லாம் கொளுத்தி, தேங்காய் ஓடெல்லாம் எடுத்து வச்சு கொளுத்தி, அதை வந்து கங்குகளாக வச்சுக்கிட்டு அது மேலே சாம்பிராணி போடுறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணிக்கிட்டு நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா, அங்கே போய் கேட்டிங்கன்னா இந்த விஷயம் கிடைக்கும், இந்த விவரமாக கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, மருதாணி விதைகள் இருக்குது பார்த்திங்களா, இந்த மருதாணி விதைகளை வாங்கிட்டு வந்து இந்த சாம்பிராணி போடுற மாதிரியே அந்த விதைகளை இந்த நெருப்பு மேலே போட்டு அந்த புகையை உங்கள் வீடு பூரா பரவ விட்டு, இல்லை தொழில் பண்ணுற இடங்களில், குறிப்பாக பிள்ளைகளின் புத்தகப்பைகளில், ஞாபகம் இப்படி எந்தெந்த எங்கெங்கே உங்களுக்கு சில தடைகளும் தாமதமும் சந்தேகங்களும் வலுத்திருக்கிறதோ அந்த மாதிரியான இடங்கள்லாம் இந்த மருதாணி விதைகளை வாங்கி அதை நெருப்பில் போட்டு அந்த புகையை வீடு புறம் பரவ விட்டு 1 நிமிடம் 2 நிமிடங்கள் ஜன்னலை சாத்தி வச்சு அதுக்கப்புறம் ஜன்னலை திறந்து விட்டுட்டிங்கன்னா
கண்டிப்பாக இப்படிப்பட்ட எதிர்மறை சக்திகள் உங்கள் வீட்டுக்குள் இருந்தால் நிச்சயமாக அது விலகும் என்று ஒரு நம்பிக்கை உண்டு. இதை செஞ்சு பாருங்களேன். இது ஒரு பெரிய விஷயமோ லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டிய விஷயமோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது சிம்பிளான விஷயம். இதை நம்ம முன்னோர்கள், இது வந்து நானாக ஒரு கதையில் படித்தவங்களுக்கு சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. இதை நம்ம முன்னோர்கள் மிக பழமைவாதிகள் அல்லது பழைய காலத்து ஆளுங்கள்லாம் வந்து இப்படிப்பட்ட விஷயங்களை செஞ்சுருக்கிறாங்க. அதனால் இதன் மூலமாக நல்ல பலன் அடைந்தவர்களும் உண்டு. இதில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடியதாக அமையும். இதை ஒரு முறையல்ல, மாதத்திற்கு இருமுறை செய்யணும். 3 மாதங்கள் தவறாமல் செய்யணும். அதாவது 3 மாதங்கள் என்றால் 6 திதிகள் வரும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், 7 திதிகளாக எடுத்துக்கோங்க, கொள்ளுங்கள். அதாவது 7 அஷ்டமிகள், வளர்புரை அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமியாக 7 அஷ்டமியில் அது எத்தனை மணிக்கு காலையிலையா சாயந்தரமானு கேட்டிங்கன்னா, ஒரு சாயந்தரம் ஒரு 3:30 அப்புறமாக 5 மணிக்குள்ளே அந்த சாயந்தர நேரம் என்று ஒரு நேரத்தை சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப சாயந்தரம் என்பது பொழுது அடைகிற நேரம், அப்படி இல்லாமல் 3:30 ஒரு 5 மணி காலகட்டத்திற்குள்ளே நீ குளித்து முடித்து சாமியை கும்பிட்டுட்டு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் ஓடி ஒளியும், திருமண தடைகள் நீங்கும், கண்டிப்பாக வரவு செலவுகளில் இருந்த முடக்கங்கள் தீரும், பிள்ளைகளின் படிப்புகளிலே மாற்றங்கள் உருவாகும், உங்கள் மன அளவிலும் ஒரு மகிழ்ச்சி தென்படக்கூடிய வாய்ப்புகள் வரும், திரேக சுகம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும், கடன்கள் ஒழியும், வீட்டுக்குள்ளிருந்த சஞ்சலங்கள் சண்டை சச்சரவுகள் மறையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், நீண்ட நாட்கள் காத்திருந்த வெளிநாட்டு பயணங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். இப்படி யார் யாருக்கு என்னென்ன தடைகள் ஏற்பட்டிருக்கிறதோ அந்த தடைகள் அத்தனைகளும் விலகி ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலைகள் உருவாவதற்கு இந்த ஒரு காரியம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். இதை செய்து பாருங்கள். இது கூடவே 1-2 விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டில் பெண்கள் தலை சீவிட்டு அந்த முடியை எடுத்து சுருட்டி ஒரு வாரமாக வைப்பாங்க. அது சில நேரங்களில் கீழே விழுந்து அது அப்படியே ஹால் வழியாக பெட்ரூம் வழியாகலாம் அந்த காற்றுல பறந்து அப்படியே ஒவ்வொரு இடமாக இடம் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். இதை தயவு செய்து செய்யக்கூடாது. அந்த வீட்டுக்குள்ளே தலையிலிருந்து விலகி வந்த முடியானது உடனடியாக அது போக வேண்டிய இடத்து குப்பைக்கு போகணுமே தவிர அதை வீடு புறாம் பரவி விட்டு வீட்டுக்குள்ளேயெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் உருவாக்காதீங்க. இதெல்லாம் கூட எதிர்மறை சக்திகள் உருவாவதற்கு காரணமாக இருக்கும். நேயர்களே, மீண்டும் இதே போல் உபயோகமான ஒரு நல்ல செய்தியோடு அடுத்த முறை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.